வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவோடு இணைந்திருக்கின்றோம். பாகிஸ்தானில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களுக்கு இந்தியாதான் காரணம் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குண்டு தாக்குதல்களை இந்தியாவின் உளவுத்துறையை நடத்தியதாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அவர் பல்வேறு பட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதில் பாகிஸ்தான் பலுதுஸ்தானில் மஸ்தூங் மாவட்டத்தில் உள்ள மதீனா மசூதி அருகே கடந்த 29ஆம் தேதி தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. மிலாது நபி பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் பள்ளிவாசலில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது தற்கொலை படையைச் சேர்ந்த நபர் தனது உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கின்றனர். தொழுகைகளுக்காக ஏராளமானோர் திரண்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் அதிகமாகியுள்ளன. இந்த தாக்குதல் நடைபெற்ற சில மணித்தியாலங்களில் அந்த நகரில் உள்ள மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 5 உயிரிழந்துள்ளனர். குறித்த குண்டு தாக்குதலை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்பாத நிலையில் இந்தியாதான் இந்த தாக்குதலை நடத்தியதாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களுக்கு இந்தியாவின் உளவுத்துறை தான் காரணம் எனவும் அவர் பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் 22 ஆண்டுகள் இயங்கிய நிலையில் தலைநகர் டெல்லியில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகம் அக்டோபர் 1ஆம் தேதி நேற்றைய தினம் முதல் பணியை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை இரவு ஆப்கானிஸ்தான் தூதரகம் அக்டோபர் 1ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு முதல் இந்திய தூதரகம் செயல்படுவதை நிறுத்துவதாக அறிக்கை வெளியிட்டது. இந்த முடிவு ஆப்கானிஸ்தானின் நலன் சார்ந்தது என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. தூதரகம் தனது 3 பக்க அறிக்கையில் இந்த முடிவுக்கு 3 காரணங்கள் கூறியுள்ளது. முதலில், இந்திய அரசாங்கத்திடமிருந்து ஆதரவை பெறாதது. இரண்டாவதாக, ஆப்கானிஸ்தானின் நலன்களை பாதுகாப்பது தொடர்பான எதிர்பார்ப்புகளுக்கு செயல்பட முடியாமல் போனது. மற்றும் 3வதாக, ஊழியர்கள் மற்றும் வளங்களின் எண்ணிக்கை குறைப்பு. ஆப்கானிஸ்தான் தூதரகம் தனது நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதாக இந்திய அரசுக்கு கடிதம் எழுப்பியுள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. தூதரகத்தில் பணிபுரியும் இந்திய ஊழியர்கள் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், பல தூதர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி மேற்கத்திய நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளதாகவும் செய்திகளில் வந்தது. தற்போது வரை இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆப்கானிஸ்தான் தூதரகம் இந்தியாவில் தனது செயல்பாடுகளை மூடும் முடிவை துரதிருஷ்டவசமான மற்றும் மிகவும் கடினமான முடிவு என்று விமர்சித்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதன் அறிக்கையில் இந்த முடிவு ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகள் மற்றும் நீண்டகால உறவுகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3 முக்கிய காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தூதரகம் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கு. முதலாவதாக, ஹாஸ்ட் இந்தியா நாட்டிலிருந்து எங்களுக்கு இந்த சிறப்பு உதவியும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக எங்கள் வேலையை திறம்பட செய்ய முடியவில்லை. இரண்டாவதாக, இந்தியாவிடமிருந்து ஆதரவு இல்லாததாலும் ஆப்கானிஸ்தானில் முறையான அரசாங்கம் இல்லாததாலும் ஆப்கானிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தான் குடிமக்களின் தேவைகள் மற்றும் நலன்கள் வந்து தங்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். 3வதாக, ஊழியர்களின் எண்ணிக்கை மற்றும் வளங்கள் குறைந்தால் எங்கள் பணியை தொடர்வது பெரும் சவாலாக மாறியிருக்கு. தூதரக அதிகாரிகளின் விசா புதுப்பித்தல் மற்றும் மற்ற பணி வரை எங்களுக்கு தேவையான உதவி சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை. குழுக்களுக்குள் பிரச்சனை அதிகரித்து வருகிறது. இது வேலையை பாதிக்குது என்று சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரணங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு தூதரகத்தின் அனைத்து செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ளும் கடினமான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இருப்பினும், ஆப்கானிஸ்தான் குடிமக்களுக்கான அவசர தூதரக சேவைகள் மற்றும் இதர பணிகளை அதிகாரப்பூர்வமாக இந்தியாவிடம் ஒப்படைக்கும் வரை தங்களது பணி தொடரும். அதன்படி லியன்னா மாநாட்டின் கீழ் தூதரக சொத்துக்கள் மற்றும் வசதிகள் ஹாஸ்ட் இந்தியா நாட்டிடம் ஒப்படைக்கப்படும் என அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள். தூதரகத்துக்குள் ஊழியர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளதாக எழுந்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஆப்கானிஸ்தான் தூதரகம் தன்னுடைய அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்குது. ஆப்கானிஸ்தான் தூதரகம் இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றது என்று சொல்லியிருக்குது. நட்பு நாட்டின் அதிகாரிகள் மற்றும் தூதரக ஊழியர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அல்லது சண்டைகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும், எங்கள் தூதர்கள் 3வது நாட்டின் புகலிட கோர முயற்சிப்பதாகவும் கூறி சொல்லப்படுகிறது. இவை அப்பத்தமான வதந்திகள். நாங்கள் ஆப்கானிஸ்தானின் நலன்களுக்காக ஒரு குழுவாக செயல்படுகிறோம். தூதரகத்தை மூடுவதற்கான காரணங்களை கூறி இந்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதினோம் என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்த கோரிக்கையை இந்திய அரசு தீவிரமாக பரிசீலிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சொல்லியிருந்தார். தூதரகத்தின் சொத்தில் ஆப்கானிஸ்தான் தான் கொடி பறக்க அனுமதிக்கப்பட வேண்டும். அதேபோல்,
ஹாபூலில் உள்ள சட்டப்பூர்வமான அரசாங்கத்துக்கு சொத்தை முறையாக மாற்றவும் நாங்கள் விரும்புகிறோம். இவ்வாறு அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள். இந்தியாவில் வசிக்கின்ற அந்த ஆப்கானிஸ்தான் குடிமக்களுக்கும் ஆப்கானிஸ்தான் தூதரகம் தன்னுடைய அறிக்கையில் பல செய்திகளை சொல்லியிருக்குது. இங்கு வசிக்கும் குடிமக்களின் பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். சமீபத்திய நாட்களில் என்ன நடந்தாலும் அவர்களின் கவலைகள் அதிகரித்திருக்கின்றன. அவர்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் தொடர்ந்தும் வழங்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள். டெல்லியில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகம் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்குது. அந்த அறிக்கையில் தூதரகத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஆப்கானிஸ்தானின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் சட்டபூர்வமான அரசாங்கத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப இருக்காது, ஆனால் ஆப்கானிஸ்தானில் உள்ள சட்டவிரோத ஆட்சிய நலன்களுக்காக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்தியாவில் மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் ஆப்கானிஸ்தான் துணை தூதரகங்கள் உள்ளன. 2 நாட்களுக்கு முன்பு இந்த 2 துணை தூதரகங்களும் இந்தியாவில் தங்கள் பணி தொடரும் என்று கூறியிருக்கின்றன. வெள்ளிக்கிழமை பேஸ்புக்கில் வெளியிட்ட அறிக்கையில் டெல்லியில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகம் மூடப்பட்டதாக வெளியான செய்தி வதந்தி என்றும், மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தான் துணை தூதரகங்கள் சுதந்திரமாக பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தலைபான் அரசாங்கம் 2001 வீழ்ந்து அதன் பிறகு இந்தியா மார்ச் மாதம் 2002 ஹாபூலில் தூதரகத்தை திறந்தது. மார்ச் இசாரிப், ஹெராத், ஹங்கார் மற்றும் ஜலாலாபாத் ஆகிய இடங்களில் இந்தியா துணை தூதரகங்களை திறந்தது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 2021 தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் அஷ்ரப் ஹனி அரசாங்கத்திடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றினர். இதற்கு பிறகு பெரும்பாலான நாடுகள் தங்கள் ஆப்கானிஸ்தான் தூதரகங்களில் தலிபான் நியமனங்களை ஏற்க மறுத்தன. இருப்பினும் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் ஈரான் போன்ற சில நாடுகளில் தலிபான் அரசு அமைத்த தூதரகங்கள் செயல்படுகின்றன. மேலும் ஜனநாயக இஸ்லாமிய குடியரசு ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு பதிலாக இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆப்கானிஸ்தான் கொடி கூட பறக்கிறது. இந்த நாட்டில் இந்தியாவும் சேர்க்கப்பட்டிருக்குது. அங்கு 2020 ஃபரீத் மமூன்ட சாய்ஹானி அரசாங்கத்தில் தூதராக நியமிக்கப்பட்டார். கடந்த சில மாதங்களாக வெளியூர் சென்றார். சில மாதங்களுக்கு முன்பு தலிபான் அரசாங்கம் ஃபரீத் மமூன்ட் சாய்க்கு பதிலாக தூதரக வர்த்தக ஆலோசகர் ஹாதர் சாவுக்கு தூதரக பணியின் பொறுப்பை வழங்க முயன்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஆப்கானிஸ்தான் தூதரகம் தொடர்பான விவரங்களை கவனிக்கின்ற பொழுது தலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆனால் தூதரக ஊழியர்கள் அதை அனுமதிக்கவில்லை. இறுதியில் ஹாதிர்சா தூதரகத்துக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் தலிபான்களின் வருகைக்கு பிறகு காபூலில் உள்ள தனது தூதரகத்தை இந்தியா தற்காலிகமாக மூடியது. ஆனால் 1 வருடம் கழித்து இந்தியா தனது தூதரகத்துக்கு மனிதாபிமான உதவிக்காக ஒரு தொழில்நுட்ப குழுவை அனுப்பி ஆப்கானிஸ்தானில் தனது தூதர் இருப்பை மீண்டும் நிறுவியது. இது ஆனால் இந்த தூதரகம் முன்பு போல செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இவையினுடைய நகர்வுகள் இப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது பாகிஸ்தானில் இடம்பெற்ற இந்த தற்கொலை குண்டு தாக்குதல்களுக்கு இந்தியா தான் காரணம் என்று சொல்லி பாகிஸ்தான் வந்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது? இந்தியா அது இல்லை என்று எப்படி மறுப்பை தெரிவிக்கப் போகின்றது? இதனுடைய உண்மைத்தன்மை எவ்வாறு வெளிவரப் போகின்றது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.